ஒரு நாள் ஜானகி தன்னோட மக ரமேஷுக்கு தன்னோட சொந்த அண்ணன் மகள் அனாமிகாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரமேஷ் கொஞ்சம் பைத்திய மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நடந்துப்பான். ஒரு நாள் அவன் யார்கிட்டயும் சொல்லாம ஊரை தாண்டி எங்கேயோ போயிட்டான். அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் ரமேஷை தேடாத இடமே கிடையாது. அப்படியே பல மாதங்கள் போச்சு. வீட்லயே மாமியாரும் மருமகளும் அவங்களோட நிலத்துல காய்கறிகளை போட்டு அதை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் நிலத்துல ரெண்டு பேரும் காய்கறிய பறிச்சுட்டு இருக்கும்போது மாமியார் மருமக கிட்ட, ஆமா அனாமிகா, ஒவ்வொரு நேரம் உன் வாழ்க்கைய நினைச்சேன்னா கஷ்டமா இருக்குதுமா. அழகான உன் வாழ்க்கைய என் புள்ளைகிட்ட கொடுத்து நானே கெடுத்துட்டேன். அது என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்குது. இந்த விஷயத்துல நீ என்ன மன்னிக்கணும் அனாமிகா அப்படின்னு ஜானகி ரொம்ப கவலையா சொன்னாங்க. அதை கேட்ட அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட, அத்த, என்ன சின்ன வயசுல இருந்து நீங்க தான் வளர்த்தீங்க. என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்க எப்படி என் வாழ்க்கையை கெடுக்க முடியும், சொல்லுங்க அத்த அப்படின்னு சொன்னா அனாமிகா. அப்ப ஜானகி ரொம்ப கவலையோட, புத்தி கெட்டு போன என் புள்ளைய போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் மாறுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் மாறவே இல்ல. அதுக்கு பதிலா கல்யாணம் ஆன புதுசுல உன்னை தவிக்க விட்டுட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்க இருக்கா, என்ன பண்றான்னு ஒன்னும் தெரியல. உயிரோட இருக்கானான்னு கூட தெரியலம்மா எனக்கு. அதனால நீ ஒரு வேலை செய்யணுமா, நான் ஒரு சம்பந்தம் பாக்குறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ சந்தோஷமா இருக்கணும். அத்த, நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயோ போக விருப்பப்படவே இல்லை. அது மட்டும் இல்ல, நடந்ததை நினைச்சு நான் ஒன்னும் வருத்தப்படவே இல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவரே திரும்ப வருவாரு, மாறுவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்த. நீங்க இன்னையில இருந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் முதல்ல விடுங்க அப்படின்னு அனாமிகா மாமியார் கிட்ட சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே காய்கறிகள் மொத்தத்தையும் பறிச்சு கூடையில போட்டு அதை எடுத்துக்கிட்டு விக்கிறதுக்காக ரெண்டு பேரும் போனாங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை நடந்துட்டு வந்தது. அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சு. பயங்கரமான வெயில் காலம். அந்த ஊர்ல இருந்த கிணறு, ஆறு, ஏரி எல்லாம் வத்தி போயிடுச்சு. அந்த ஊர்ல குடிக்க தண்ணி இல்லாம எல்லாரும் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்த, போன வருஷம் சரியா மழை வரல, அதனால இந்த வருஷம் வெயிலுக்கு எல்லாம் வத்தி போயிடுச்சு அத்த. நமக்கு எல்லா வெயில் காலத்திலயும் ரொம்ப கஷ்டம் அதிகமாகிட்டே போகுது. அத நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. நம்ம இந்த தடவை நிலத்துல கூட எதையும் விதைக்க முடியாது. மழை வர்ற வரைக்கும் பம்ப போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி தான் வரும். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 3 மாசத்தை எப்படியோ கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மழை வரோத்த. அது வரைக்கும் அக்கம் பக்கத்துல உதவி கேட்டு நம்ம இருக்கலாம் அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கும் போதே வாரம் போயிடுச்சு. வர வர குடிக்க கூட அந்த ஊருக்கு ஒரு பானை தண்ணி கூட இல்லாம போச்சு. அப்படி இருக்கும்போது மாமியாரும் மருமகளும் கூட குடிக்க தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அத்த, குழாயில தண்ணி வந்து 2 நாள் ஆச்சு. வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்ல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே அத்த. நம்ம ஊர்ல எல்லாரும் போற போட்டிருக்காங்க, நம்மள தவிர. போய் அவங்க கிட்ட தண்ணி கேட்டு பாப்போம் அப்படின்னு தவளையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக கிளம்புனாங்க. பக்கத்து வீட்டு சாரதா கிட்ட முதல்ல போய் கேட்டு பார்த்தாங்க. ஏமா சாரதா, ஒரு 2 பானை தண்ணி கூட, வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல அப்படின்னு ஜானகி கேட்டாங்க. அதுக்கு சாரதா சொன்னாங்க, வேணும்னா பானத்தை கூட தரேமா, ஆனா மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி மட்டும் தரமாட்டேன். எங்களுக்கே தண்ணி இல்லைங்க, தங்கத்தை விட அரிதா இருக்குமா, நிலைமை அப்படி ஆயிடுச்சே. நான் மட்டும் இல்ல, போர் இருக்கிற யாரும் தண்ணி தர மாட்டாங்கம்மா, மனசுல எது வச்சுக்காதீங்க, கிளம்புங்கம்மா அப்படின்னு அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்ப மாமியார் ஜானகி அனாமிகா கிட்ட, சரி அனாமிகா, நம்ம நிலத்துக்கு போய் ஒரு 2 பானை தண்ணி எடுத்துட்டு வருவோம். ஐயோ அத்த, அவ்வளோ தூரத்துல இருந்து பானை தண்ணி எடுத்துட்டு வருது, ஆகிற காரியமா? வேண்டாம் அத்த, வேற யாரையாச்சும் கேட்டு பாப்போமே. யார கேட்டாலும் இதேதான் பதில், ஒன்னும் இல்ல, வா, இது தவிர வேற வழி கிடையாது அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நிலத்துக்கு போனாங்க. போன உடனேயே மோட்டார் ஆன் பண்ணாங்க. பைப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் வந்தது. ஒரு பானை நிரம்பிச்சு, இன்னொரு பானைய வச்சாங்க. பாதி வரைக்கும் ரொம்பி தண்ணி நின்னு போயிடுச்சு. ஐயோ, 2 பானையாவது வந்திருக்க கூடாது, இதுவாவது கிடைச்சதே அத்த, இத வச்சு கொஞ்ச நாள் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம், வாங்க அத்த போகலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் அந்த 2 பானையை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த 1.5 பானை தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தி 2 நாள் இருந்தாங்க. ஊர்ல அங்கங்க இருந்த போர் கூட தண்ணி குடுக்கறத நிறுத்திருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மருமக மாமியார் கிட்ட வந்து, அத்த, இந்த ஊர்ல இனிமே தண்ணி கிடைக்கிறது கஷ்டம், நம்ம எப்படியாச்சும் கொஞ்ச நாள் வேற ஊருக்கு போய் அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு மறுபடியும் மழை வரும்போது இந்த ஊருக்கு திரும்பி வரலாம் அத்தை அப்படின்னு அனாமிகா ஐடியா சொன்னா. வேற வழி இல்லாம ஜானகியும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. வேற ஊருக்கு போறதுக்கு தயாராகி வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வந்தாங்க ரெண்டு பேரும். கொஞ்ச தூரம் வெயில்ல நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப களைப்பா ஆயிடுச்சு. ஜானகியால நடக்க முடியல. அம்மா அனாமிகா, என்னால நடக்க முடியாது, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலன்னா செத்துருவம் போல இருக்கு அப்படின்னு ஜானகி ஆசையாம இருந்தாங்க. உடனே அனாமிகா தண்ணிக்காக அங்கேயும் எங்கேயும் பார்த்தா. அப்ப கொஞ்ச தூரத்துல அவ ஒரு தென்னை மரத்தை பார்த்தா. உடனே அனாமிகா அங்க போய் கஷ்டப்பட்டு அந்த மரம் மேல ஏறி கொஞ்சம் இளநிய பிச்சு போட்டு அத்தை கிட்ட கொடுத்தா. அட கடவுளே, நமக்கு என்ன இப்படி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு ஜானகி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ அனாமிகா, அத்தை தூரத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் வாங்க, இங்கேயே இருந்தோம்னா இந்த வெயில்ல செத்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த கோயிலுக்கு வந்தாங்க. ரெண்டு பேரும் அம்மனை வேண்டிக்கிட்டாங்க. அம்மா தாயே, இந்த வெயில் கால கஷ்டத்துல இருந்து நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஊர்ல மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் நீதாமா திக்கு அப்படின்னு மனசுக்குள்ள அனாமிகா வேண்டிக்கிட்டா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அங்க ஓய்வெடுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. அந்த நேரத்துல துர்கை அம்மன் அங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாமியாரும் மருமகளும் கண்ணை திறந்து பார்த்தா கோவில்ல இருக்க வேண்டிய அவங்க வீட்டுல இருந்தாங்க. அட என்ன அத்தை, நம்ம வீட்டுல இருக்கோம், கோவில்ல தானே இருந்தோம், எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம்? அதான் எனக்குமே புரியல, வா வெளிய போய் பாப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு பெரிய போர் போட்டு மோட்டரும் பொருத்தப்பட்டு இருந்தது. அத பார்த்ததும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பயங்கரமான சந்தோஷம் வந்தது. அத்த, இது கண்டிப்பா அந்த அம்மனோட அருளால தான் நடந்திருக்கு, நம்ம வெயில் கால கஷ்டத்தை போக்குறதுக்கு அந்த அம்மா தான் நமக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு அனாமிகா ரொம்ப சந்தோஷமா அங்க போய் மோட்டரை ஆன் பண்ணா. பம்ப்ல இருந்து தண்ணி பயங்கரமா வந்துட்டு இருந்தது. அத பார்த்த மாமியார் மருமக சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அத்த, நம்மள மாதிரி தண்ணி இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கிட்ட வந்து தண்ணி எடுத்துட்டு போக சொல்லலாமா அப்படின்னு அனாமிகா சொல்லி ஊருக்குள்ள இதே விஷயத்த கொண்டு போய் சொன்னா. அன்னையில இருந்து தண்ணிக்காக எல்லாரும் மாமியார் மருமக கிட்ட வந்தாங்க. சந்தோஷமா அவங்களுக்கு தேவையான தண்ணிய பிடிச்சிட்டு போனாங்க. இப்படி மாமியாரும் மருமகளும் அம்மன் கொடுத்த வரத்தை ஊருக்கே உபயோகப்படுத்தினாங்க. ஒரு ஊர்ல சாரதாங்கிற குடும்பக்கார பொம்பளை இருந்தாங்க. சாரதாக்கு எப்ப பார்த்தாலும் திருடுறது ஒரு ஹாபியா இருந்தது. எப்ப பார்த்தாலும் திருடி நிறைய பணம் சம்பாரிச்சாங்க. தன்னோட பையன் ரமேஷ் ஒரு நாள் அனாமிகாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அதை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்தது. ஆனா பையனோட சந்தோஷத்தை கெடுக்க வேணாங்கிறதுக்காக அவங்கள வீட்டுல அனுமதிச்சாங்க. மருமக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சாரதா திருடுறத கைவிடல. எப்ப பார்த்தாலும் ராத்திரி சமயத்துல ஏதாவது ஒரு வீட்டை கண்ணு வச்சு அந்த வீட்டுல திருடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணலன்னா சாரதாவுக்கு தூக்கமே வராது. ஒரு நாள் அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட வந்து, அத்த அத்த, ரொம்ப விடிஞ்சிடுச்சு, உங்களுக்காக காஃபி கொண்டு வந்திருக்கேன், எழுந்துறீங்க அத்த. ஐயோ ஏறேடி, தூங்கிக்கிட்டு தானே இருக்கேன், நான் நல்லா தூங்குறது உனக்கு பிடிக்கலையா என்ன? காலையிலேயே வந்து தூக்கத்தை கெடுக்கிற. இன்னும் காலையிலங்கிறீங்களே அத்த, இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா மத்தியானமே ஆயிடும். என்னது மத்தியானமே வந்துருச்சா? சாரதா எந்திரிச்ச உடனேயே தன்னோட மருமகளை பார்த்தாங்க. அந்த நேரத்துல தான் சாரதா அனாமிகாவோட நீளமான கூந்தலை பார்த்தாங்க. என்ன அத்த, உங்க கண்ணு இவ்ளோ செகப்பா இருக்கு, ராத்திரி தூங்குனீங்களா இல்லையா? என்னடி சொல்ல வர, நான் என்ன ராத்திரியில தூங்காம வெளிய போய் கொல்ல அடிச்சிட்டு வரேன் நான் சொல்ல வர? என்ன காமெடி பண்றீங்க அத்த, என் கதைய விடு. வா முடி என்ன இவ்ளோ நீளமா இருக்க, என்ன கதை இது? முந்தா நேத்து ஒரு ஆயுர்வேத வைத்தியர் ஒரு கசாயம் கொடுத்தார் அத்த, அத குடிச்சதுல இருந்தே என்னோட முடி நீளமா வளர்ந்துகிட்டே போகுது. நீளமான முடி இருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும், நீ வெளியே போய் பாரு, நாய் உன்னை துரத்திக்கிட்டு வரும்போது அப்ப தெரியும் ஓ சந்தோஷம். என்ன அத்த, நீங்க எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி சரி நிறுத்து, நான் போய் குளிச்சிட்டு வர, சாப்பாடு ரெடி பண்ணு. சரி அத்த. அனாமிகா தன்னோட மாமியாருக்காக கணவனுக்காக சமைக்க ஆரம்பிச்சான். சாரதா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி சாப்பிடுறதுக்காக வந்திருந்தாங்க. ரமேஷ் கூட வந்திருந்தான். அம்மா உனக்கு விஷயம் தெரியுமா? என்னடா என்னாச்சே? அதாமா அந்த ரவீந்திரன், அதாமா அந்த டீ கடைக்காரம்மா. ஆ தெரியுதுடா, என்ன ஆச்சு அவனுக்கு? அவனுக்கு ஒன்றும் ஆகலம்மா, அவன் கடையில திருட்டு போயிடுச்சாம்மா. 50,000 ரூபாவை காணுமா, கூடவே சில தங்க நகைகளையும் காணுமா. ஐயையோ என்னடா சொல்ற, பாவம் அந்த ரவீந்திரன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் போயிடுச்சா? ஆமாம்மா, அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கானா. சரிடா, அவன் கதை நமக்கு எதுக்கு, நீ சாப்பிட்டு கிளம்பு, நான் போய் கொஞ்சம் தூங்குறேன். கொஞ்ச நாளா அத்தை பகல்ல ஜாஸ்தியா தூங்கிக்கிட்டே இருக்காங்க, ராத்திரியில தூங்குறாங்களோ இல்லையோ. என்னடி என்ன சொல்ல வர, நான் தூங்குறது உனக்கு பிடிக்கலையா என்ன? எப்ப பார்த்தாலும் நான் அதை செய்யல இதை செய்யலன்னு தொண தொணன்ற. உங்க ஆரோக்கியத்துக்காக தான் பேசிக்கிட்டு இருக்க அத்தை, அவ்வளவுதான். என் ஆரோக்கியத்துக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் தூக்கிக்கிட்டு என்கிட்ட வராத, முதல்ல உன் புருஷனுக்கு சரியா சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிட்டாங்க. சாரதா சொன்னதை கேட்டு அனாமிகா அழுதுகிட்டு நின்னுட்டு இருந்தா. ரமேஷ் வந்து மனைவிய சமாதானப்படுத்தினான். இங்க பாரு அனாமிகா, அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, இப்ப எதுக்கு கவலைப்படுற? நான் ஏதாவது சொன்னா கவலைப்படு, அதை விட்டுட்டு அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்காத, சரியா? ஆ சரிங்க, சரி வந்து சாப்பிடுங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனாங்க. ரமேஷ் தூங்கிக்கிட்டு இருந்தான். அனாமிகா தன்னோட மாமியாரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல ஒரு சத்தம் வந்துச்சு. அனாமிகாக்கு அதை கேட்டு சந்தேகமா இருந்தது. எழுந்திருச்சு போய் என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல தன்னோட மாமியார் திருட்டுத்தனமா வெளியே போய்கிட்டு இருக்க விஷயத்த அனாமிகா பார்த்தா. அவளுக்கு மாமியார் மேல திடீர்னு சந்தேகம் வந்தது. வெளியே போன சாரதா ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த பக்கம் அனாமிகா வெளியே போன தன்னோட மாமியார் எப்ப வீட்டுக்கு வருவாங்கன்னு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருந்தா. இப்படி காலையில 4 மணி இருக்கிற சமயத்துல சாரதா கையில ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றத அனாமிகா பார்த்தா. உடனே அனாமிகா அங்க போகணும்னு நினைச்சா. ஆனா அப்ப போனா அத்தை பண்ற தப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சா. அதுக்கு மறுநாள் அனாமிகா சாதாரணமா போய் தன்னோட மாமியாரை எழுப்பினா. சாரதா எழுந்திருச்சு தன்னோட மருமகளை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை அனாமிகா பயப்படவே இல்லை. ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனாலதான் உங்களோட கண்ணு இப்படி ரத்த கலர்ல மாறிடுச்சு. இல்லாத வெயிட்ட சமந்து சமந்து ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, உங்களுக்காக காஃபி கொண்டு வந்திருக்கேன் அத்தை. என்னடி குதர்க்கமா பேசிக்கிட்டு இருக்க, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, போயே சாப்பாடை ரெடி பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். வழக்கம் போல சாரதா சாப்பிட்றதுக்கு வந்திருந்தாங்க. ரமேஷ் கூட வந்திருந்தான். அம்மா, அந்த சங்கர் வீட்லயும் ராத்திரி திருட்டு நடந்திருக்குமா? பாவம், அவன் பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் ஒரே ராத்திரியில எழுந்துட்டான். ஆமா ரமேஷா, சரி அவன் கதை நமக்கு எதுக்குடா? தினமும் யார் வீட்லயாச்சும் இப்படி திருட்டு நடந்துகிட்டே இருக்கு. இந்த போலீஸ் என்னதான் பண்றாங்க, அந்த திருட யாருன்னு கண்டுபிடிக்கிறது தானே. நம்ம ஊரு போலீஸ பத்தி உனக்கு தெரியாதா அனாமிகா? அவங்க அம்மாவை பத்தி எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா? அத சொன்னதும் அனாமிகா பலமா எதையோ யோசிக்க ஆரம்பிச்சா. தன்னோட மாமியார தான் திருடுறாங்கங்கறத கண்டுபிடிச்சா. அன்னைக்கு ராத்திரி சாரதா வெளியில போய் திருடிட்டு வந்த பணத்தை வீட்டுல பத்திரமா கொண்டு வந்து வைக்கும்போது அந்த இடத்துக்கு அனாமிகா வந்தா. அத்தைய வெளியே போக விடாத மாதிரி தன்னோட நீண்ட கூந்தலால கட்டிட்டா. அனாமிகா செஞ்ச வேலைய பார்த்து சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. அம்மா அனாமிகா, என்ன மன்னிச்சிடுமா, நான் செஞ்சது தப்புதான். ஆனா எனக்கு ரொம்ப நாளாவே இத செய்யலன்னா தூக்கமே வர்றது இல்லம்மா. அதுக்காக நீங்க இந்த வேலை செய்வீங்களா? உங்களால எத்தனை குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்திருக்கு தெரியுமா? என்ன விட்டுடுமா, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத, எப்பவும் இந்த தப்ப செய்யவே மாட்டேம்மா. உங்களை விட்டுடணும்னாலும் உங்களை பத்தி யார்கிட்டயும் சொல்லலனாலும் நீங்க ஒரு வேலை செஞ்சாகணும். என்னதுமா அது? இது வரைக்கும் நீங்க திருடின எல்லாத்தையும் அவங்க வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், அப்பதான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அனாமிகா சொன்னபடியே சாரதா அந்த வேலைய செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா தன்னோட மாமியார் மனச மாத்தி நல்ல வழியில போக கத்து கொடுத்தா. மருமக புத்தி சொல்லி கொடுத்ததுனால சாரதா நல்லவங்களா மாறி 4 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் அவங்கள கெடுக்காமலும் திருடாமலும் வாழ்ந்துட்டு வந்தாங்க.